ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370 மற்றும் 35 ஏ சட்டப்பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. காஷ்மீருக்கு 370 மற்றும் 35 ஏ சட்டப்பிரிவுகள் வழங்கும் சிறப்பு அந்தஸ்து என்றால் என்ன, எத்தகைய சலுகைகள் பறிபோகிறது என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்னர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஜம்மு காஷ்மீர் பகுதி மன்னர் ஆட்சியின் கீழ் தனி நாடாக தன்னாட்சி பெற்ற பிரதேசமாக விளங்கியது. 1947 ஆண்டு அக்டோபர் 26 தேதி அன்று பாகிஸ்தானின் ஊடுருவலால் ஜம்மு காஷ்மீர் ராஜ்யத்தின் மன்னர் ஹரிசிங் 1947 ஆண்டு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைத்துக் கொள்ளும் இந்திய காஷ்மீர் இணைப்பு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார். இதையடுத்து அப்போதைய இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த மவுண்ட் பேட்டன் பிரபு 1947 ஆண்டு அக்டோபர் 27 தேதி காஷ்மீரை இந்தியாவுடன் இணைக்கும் உடன்படிக்கைக்கு ஒப்புதல் அளித்தார். ஜம்மு காஷ்மீரின் ஆட்சி பொறுப்பில் இருந்த ஷேக் அப்துல்லாவும் பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அதன்படி தனி பிரதேசமாக இருந்து வந்த காஷ்மீர் இந்தியாவுடன் ஐக்கியமானது. ஜம்மு காஷ்மீர் மக்களும் இந்திய குடிமக்கள் ஆகினர். இதன் பின்னர் ஆண்டுதோறும் அக்டோபர் 26 தேதி ஜம்மு காஷ்மீர் இணைப்பு விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநில மக்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்குவதற்கு வழிவகை செய்ய 1949 ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 21 பிரிவில் திருத்தம் செய்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 370 இயற்றப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநில அரசின் ஒப்புதலுடன் 1954 ஆண்டு மே மாதம் இந்திய குடியரசுத் தலைவரின் உத்தரவுப்படி சட்டப்பிரிவு 35 ஏ இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370 ஆகியவை இணைப்பு ஒன்றில் சேர்க்கப்பட்டது. சரி, இந்த சட்டத்தின்படி என்னென்ன சிறப்பு சலுகைகள் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இந்த சட்டத்தின்படி காஷ்மீர் மக்கள் மட்டுமே அம்மாநிலத்தில் நிலம் வாங்கவோ விற்கவோ முடியும். வெளி மாநிலத்தவர் எவருக்கும் இந்த உரிமை கிடையாது. ஆனால் காஷ்மீர் மக்கள் இந்தியாவின் பிற மாநிலங்களில் அசையா சொத்துக்களை வாங்கலாம். மாநில அரசு பணிகளுக்கு அம்மாநிலத்தை சேராதவர்கள் யாரும் விண்ணப்பிக்க முடியாது. மேலும் இராணுவம், வெளியுறவு, தகவல் தொடர்பு துறைகள் தவிர பிற துறைகள் தொடர்பாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் இயற்றும் சட்டங்களை மறுக்கும் உரிமை காஷ்மீர் சட்டமன்றத்திற்கு உண்டு. இப்படியான சலுகைகளை அரசியலமைப்பு பிரிவு 35 ஏ அம்மாநிலத்திற்கு வழங்குகிறது. சிறப்பு அந்தஸ்து இருப்பதால் மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தும் இந்திய அரசியல் சாசனத்தில் 238 பிரிவு இம்மாநிலத்திற்கு பொருந்தாது. மேலும் இம்மாநிலத்தின் எல்லைகளை குறைக்கவோ அல்லது கூட்டவோ முடியாது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்ட 370 மற்றும் 35 ஏ சட்டப்பிரிவுகளை ரத்து செய்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாநிலங்களவையில் மசோதாக்களை தாக்கல் செய்தார். இந்திய வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சில நிமிடங்களிலேயே குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். புதிய சட்ட மசோதாக்களின்படி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாகவும் லடாக் பகுதி சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசமாகவும் உருவாகியிருக்கிறது. இதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் மாநில அந்தஸ்தை இழந்து இரண்டு யூனியன் பிரதேசங்களாக உருவாகியிருப்பதன் மூலம் மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது. இந்திய வரைபடத்தில் மணிமுடியாக திகழும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்து ரத்தானது எத்தகைய அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறது என்பதை ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று நோக்கி வருகிறது. 100% வேலைவாய்ப்புடன் கூடிய ஊடக கல்வி வழங்கிய சத்தியம் செய்திகள்.